புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தினுடைய இறுதி ஊர்வலம், குறைந்தபட்சம் 15 லட்சம் பேர் திரண்ட மாபெரும் அதிசயம், 72 துப்பாக்கி குண்டுகள் முடங்க காவல்துறையினுடைய பரிபூர்ண அரசு மரியாதை, வெள்ளித்திரை உலகத்தில் இருந்த அத்தனை கலைஞர்களும் கலந்து கொண்ட அபூர்வம், தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் அல்ல சாதாரண சாமானிய மக்களினுடைய புகழஞ்சலி, திரும்பிய திசையெல்லாம் திக்கட்டும் திசையிட்டும், அது ஒரு ஆட்டோ சங்கமா இருக்கும், ஒரு வணிகர் சங்கமா இருக்கும், ஒரு சாதாரண சாமானியனா இருக்கும், அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர்த்துவி மரியாதை செய்கிற மனசு, வண்டி வண்டியா வாகனங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் வந்தவனம் இருந்து புரட்சி கலைஞர்களுக்கு அவர்கள் செய்த மரியாதை, பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் வயது பேதமின்றி அந்த உயர்ந்த உள்ளத்திற்கு தங்கள் உள்ளத்தில் இருந்து அனைவரும் சொன்ன ஒரு வார்த்தை, வாழ்ந்தா இப்படி வாழணும். விஜயகாந்த் அவர்கள் வார்த்தைகளிலே சொல்வதென்றால் அவர் சொன்னதை செய்து காட்டினார். வாழ்ந்தார் வாழ்ந்தார் விஜயகாந்த், மக்களுக்காகவே வாழ்ந்தார். அந்த மக்களின் மனசுதான் அவருடைய இறுதி யாத்திரையில் வெளிப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டில் இருக்கிற அவருடைய கட்சி தலைமை அலுவலகம் வரை கடலில் நீந்திதான் விஜயகாந்த் வந்தார். அந்த கடல் மக்கள் கடல். அரை மணி நேரத்தில் வரக்கூடிய தூரத்தை 2.5-3 மணி நேரம் நீந்தி கடக்க வேண்டிய சவால். ஒரு 100 பேர் 200 பேர் நின்னாலே டிராபிக் ஆகிற அந்த சாலையில் 15 லட்சம் மக்கள் திரண்டு நின்ற ஒரு மிகப்பெரிய சரித்திரம். இந்த ஒரு நாளை தமிழ்நாடு சரித்திரம் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. சரித்திரத்தின் ஒரு மிகப்பெரிய கருப்பு நாளாக இன்றைய நாள் மாறியிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நடந்த சம்பவங்கள் அப்பப்பா நமது வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல பாடங்களை, பால பாடங்களை சொல்லித்தந்திருக்கிறது. பல்வேறு அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒட்டுமொத்த பிரதான அரசியல் கட்சி பிரமுகர்களும் வந்து நின்ற ஒரு இடமாக சமீபத்தில் இந்த இடத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. பேரறிஞர் அண்ணா தெற்கிலிருந்து உதித்த சூரியன் அந்த மாபெரும் ஆளுமை வீழ்ந்தபோது நாம் வாழவே இல்லை. அவருக்கு பின்னர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய மறைவின் போது நம்மில் பலர் பிறக்கவே இல்லை. எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்னர் எத்தனையோ உச்ச நட்சத்திரங்கள் மறைந்து போயிருக்கிறார்கள். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கலைத்துறையிலும் இருந்த அரசியல் துறையிலும் இருந்தார். அவரினுடைய மறைவின் போதும் நாம் எல்லோரும் அநேகமாக குழந்தைகளாக இருப்போம். நம்மில் பலர் அப்போதும் பிறந்திருக்க மாட்டோம். அதன் பிறகு தமிழ்நாடு அரசியல் என்பது 2 முனைதான், ஜெயலலிதா அம்மாவா கலைஞர் கருணாநிதி ஐயாவா, அந்த 2 உச்ச நட்சத்திரங்களும் விழுந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக, ஒரு நேஷனல் நியூஸாக அதை மாறிய போது அதையெல்லாம் அச்சத்தோடும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட அதே அளவிற்கான ஆச்சரியத்தை அதிகாரத்தில் முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு முறை கூட உட்காராத ஒரு சாதாரண மதுரையிலிருந்து வந்த ஒரு கருப்பு மனிதன் இந்த நாளில் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய மனித நேயம், அவரின் மாபெரும் உள்ளம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இது கிறிஸ்தவம். இறைவனிடம் கையேந்துகள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை இஸ்லாம். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இது இந்து. தெய்வங்கள் கூட எல்லா மதத்திலும் கேட்டால் கொடுக்கும், கேட்டால் மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் கேட்காமலே எல்லோருக்கும் கொடுத்த கோடம்பாக்கத்தின் கர்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதனால தாங்க அவர் மறைந்த போது மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேர் ஓடி வந்து அழுகிறாங்க. அதனால தாங்க ஒரு சாதாரண தெருவில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆரம்பிச்சு அரசியல் கட்சிகளினுடைய பிரதான தலைவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் புகழஞ்சலி செலுத்துறாங்க. யார் ஒருவரின் மறைவின் போதும் அவரினுடைய வீழ்ச்சியை குறித்து, அவரினுடைய தவறுகளை குறித்து, தப்பை குறித்து, தண்டனை குறித்தெல்லாம் ஒரு பேசுபொள்வரானா, நல்லா கவனிச்சிங்களா, அந்த 2 நாட்கள 48 மணி நேரத்தில் ஒருத்தர் கூட கேப்டன் விஜயகாந்தை குறித்து ஒரு சுடு சொல்லோ, ஒரு அவச்சொல்லோ, ஒரு குறை சொல்லோ சொல்லலை, சொல்லவும் முடியலை. அதுதான் நல்ல மனிதனுக்கான ஒரு அடையாளம். அந்த 72 குண்டுகள் முடங்க, அந்த காவலர்கள் அப்படி தோல்ல வச்சு துப்பாக்கியில இருந்த தோட்டாவை வெடிக்க, எல்லா கட்சி திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபின்னு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் அங்க சேர்ந்து நிற்க, அந்த சந்தன பேடையில் நிறைஞ்ச மனசுக்காரை அப்படியே நல்லடக்கம் செய்த போது, சுத்தி நின்ன மக்கள்லாம் அப்படியே அந்த வானம் இருண்டு இருட்டான போது, தங்க செல்பேசியில இருந்து டார்ச் அடித்து அந்த உள்ளே புதைத்த கருப்பு நிலாவிற்கு தங்கள் செல்பேசியில் இருந்து வெளிச்சத்தால் விடை கொடுத்தார்களே, இந்த தருணம் தமிழ்நாட்டினுடைய மாபெரும் சரித்திரம். சீர்காழி பக்கத்தில் ஒரு ரசிகர் ரத்தத்தாலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். புதுக்கோட்டையில் ராணியார் மருத்துவமனையில் இந்த நாளில் கர்ப்பிணி பெண்களுக்கு கேப்டனின் ரசிகர்கள் குருதி கூட கொடுத்துருக்கிறாங்க.
பல இடங்களில் வணிகர் சங்கங்கள் தானாக முன்வந்து கடை அடைத்திருக்கிறார்கள். திரையரங்க காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன, படப்பிடிப்புகள் ரத்து செய்யப்பட்டன. பல ஊர்களில் இருந்து அவசர அவசரமாக திரையுலக ஜாம்பவான்கள் ஓடோடி வந்து இந்த இடத்தில் நின்றார்கள். இத்தனைக்கும் காரணம் ஒரு ஈர்ப்பு விசை, ஒரு காந்த விசை. அந்த காந்தத்தின் பெயர் விஜயகாந்த். எல்லோருக்கும் அவர் செய்த நல்ல உதவி, அவரை சுத்தி காப்பாத்தோம், அவருக்கு பெரிய புண்ணியம். நாங்கள் ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு கடைசி 10 வருடங்கள் அவர் பட்ட சித்திரவதை இருக்கு பாருங்க, அந்த சித்திரவதை வலி வாதை இதிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்திருப்பதாகவே நான் இதை பார்க்கிறேன். புண்ணியம் காப்பாற்றணும்னா கடைசி காலத்தில் அவர் இப்படி போட்டு சித்திரவதை பண்ணிடுச்சு, அந்த புண்ணியம் இன்னும் காப்பாற்றிருக்கலாம். இவரை விட யாரு பெரிய அறப்பணிகளோ புண்ணியத்தையும் இந்த தமிழ் சினிமாவில் செய்திருக்க முடியும்? எனக்கு புரியல. இப்படிப்பட்ட மாமனிதரை அரசியல் எப்படி விடுங்கி விட்டது? அரசியலுக்கு அவர் வரப்போறார் என்பது நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டு அந்த நன்றி கடன் எதிர்பார்க்காத எல்லோருக்கும் ஒரு நல்லவராய் வாழ ஆரம்பித்த போதே அஸ்திவரம் போடப்பட்டு விட்டது. வெள்ளுடை வேந்தரா வேட்டி சட்டையை கட்டி எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து நிற்கும் போதே, நடிகர் திலகத்தினுடைய இறுதி யாத்திரை என்போது தனி ஒரு மனிதனாக அதை அப்படியே திறம்பட கையாண்ட போதே அவரின் ஆளுமை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அப்போது அதுவரை நண்பனாக அவரை பார்த்த திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அப்போதே அரசியல் வேற வழி இல்லை, எதிரிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக தான் அரசியலில் பார்க்க முடியும். அங்கிருந்தே அவருக்கான பகை, அவருக்கான ஒரு எதிர்ப்பு உருவாகிவிட்டது. ஆரம்பத்தில் ஆட்சியில் ஏறிய திமுக ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்ல அவரினுடைய கல்யாண மண்டபம், பிரம்மாண்டமான கல்யாண மண்டபத்தை சுத்தி ஒரு மேம்பாலம் வருது, அதற்காக அந்த மண்டபத்தை இடித்தே ஆகணும்னு ஒரு விலை கொடுத்து சட்டப்படி அந்த மண்டபத்தை பாதியாக்குனாங்க. இன்னைக்கு அதே மேம்பாலத்துக்கு மேல 15 லட்சம் மக்கள் நின்றுகிட்டு செல்போன்ல டார்ச் அடிச்சு புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு பெரிய விடை தராங்க. இன்றைய தினம் மிக நுணுக்கமாக திட்டமிட்டு 2,5,000,000 மக்கள் வந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதாக இருக்கட்டும், அதற்கான திட்டமிடலாக இருக்கட்டும், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனும் தமிழ்நாடு அரசும் போலீஸ் மரியாதை கொடுத்ததுலேருந்து ஏற்பாடு செய்த வரைக்கும் மிக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. திமுகவினுடைய பிரதான தலைவர்கள் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நின்று அந்த இடத்துல அவர் அவருடைய வார்த்தைகளை சொல்லணும்னா கட்சி பாகுபாடை தாண்டி ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையாக இதை செய்தேன்னாரு. சபாஷ், திமுக வந்துருச்சு. எந்த திமுக விஜயகாந்த மேடை தோறும் வாய்கடிய பேசினாரோ வைகை புயல் வடிவேல்வால வர முடியலையே. சமீப காலத்தில் யாருடைய இறப்புக்கும் அவர் வரல, ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்திருக்கவும் முடியாது. வந்திருந்தா அங்கே புது அமைதிக்கு ஒரு குத்தகம் வந்திருக்கும்னா காவல்துறையே அச்சப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனை யாராலையும் மறக்க முடியாது. மேடை தோறும் விஜயகாந்தின் குரலை, வசனத்தை, உடல் மொழியை அப்படி எள்ளி நகையாடி அவ்வளவு விமர்சனம் பண்ணாரு. யாருக்காக பண்ணாரோ அந்த திமுக இங்க வந்து நிக்க முடியுது, நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு அவர்களுடைய மெச்சூரிட்டியை காட்டுறாங்க. ஆனா வடிவேலவால வர முடியாது, இதுதான் அரசியல். எந்த அதிமுகவோடு கூட்டணி வைத்தாரோ, எந்த அதிமுக கூட்டணிக்காக திக்கட்டும் திசைகட்டும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போய் பேசி 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 தன்னுடைய தொண்டை வலிக்க பேசி தனது ஆற்றலையெல்லாம் செலவு செய்தாரோ அதே அதிமுகவோட பிணக்கு. சட்டமன்றத்தில் ஜெயலலிதா எழுச்சினு சொல்றாங்க, இந்த கூட்டணி எனக்கு ஆரம்பத்திலே பிடிக்கல, இதோ உட்கார்ந்து இருக்கிறார்களே எனது சகாக்கள், இவங்களால தான் இந்த கூட்டணிக்கு போனேன், இனி ஒரு நாளும் இவங்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், இன்னிலிருந்து இவர்களின் இறங்கு முகம் பார்த்துக்கலான்னு அவங்க சவால் விட்டாங்க. சொன்னதை போலவே அடுத்த இடைத்தேர்தலில் தொடங்கி வரிசையா விஜயகாந்த் அவர்களை திட்டமிட்டு அதிமுக தரப்புல ஒரு அவர் மீது ஒரு பெரிய ஒரு மிரிச்சுவல் அட்டாக்கை வந்து இந்த ஊடகங்களை பயன்படுத்தி செஞ்சாங்க. அப்ப இன்னைக்கு அதிமுக சார்பில் அதிமுகவினுடைய அனைத்து அணிகளில் இருந்தும் தலைவர்கள் வந்து நின்னாங்க. அதிமுக நிறைய அணிகள் இருக்கு, இபிஎஸ் ஐயா, ஓபிஎஸ் ஐயா, தினகரன் ஐயா, இப்படி அனைத்து அணிகளில் இருந்தும் வந்து நின்னாங்க. எந்த அதிமுகவும் எந்த திமுகவோடும் அவர் அத்தனை சவால்களை, சண்டைகளை, பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர்களுடைய மனநலம், உடல்நலம் குன்றியதோ அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு வந்து நின்னாங்க. இதுதான் விஜயகாந்த் அவர்களினுடைய ஒரு பெரும் ஒரு ஒரு பெரிய சாதனையை நான் பார்க்கிறேன். மூணாவது அவருடைய உடல்நிலை. சிறு வயது முதலே அப்படி முறுக்கேறிய உடம்போடு அரிசி ஆலையில் அந்த எல்லா வேலையும் இழுத்து போட்டு சேர்ந்து அந்த கரலா கட்டையை சுற்றி அவ்வளோ பிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர், வளர்ந்த பிறகும் இன்னும் கொஞ்சம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை குறித்து யோசித்தவர், தன்னுடைய உடலை குறித்து கொஞ்சம் யோசிச்சிருந்தார், இன்னும் கொஞ்ச நாள் அவர் இன்னும் கொஞ்சம் வீரத்தோடு இன்னும் கம்பீரமாக அவருடைய வயசாளுங்கள்லாம் அவருடைய வயசு நடிகர்கள்லாம் என்று களமாடுவதைப் போல அவர் நடமாடி இருக்கலாமே, அவருடைய உடல்நிலையும் அவரை வீழ்த்தியது. நாலாவது முக்கியமான விஷயம், சில ஊடகவியலாளர்கள் திட்டமிட்டு அவருடைய உடல் முடிய இதயத்திலிருந்து பேசுகிற அந்த மண்ணின் மைதனுக்குரிய அந்த ஒரு சாராம்சத்தை, அந்த துணியை, அவர் பேசக்கூடிய சில வசனங்களை, அவர் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அவருடைய ஆளுமையை சிதைத்து கடந்த 10 ஆண்டுகளில் யாரெல்லாம் பிரதானமாக இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு ஊடகவியலாளர்களாக இருக்காங்களோ அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அத்தனை பெரிய வன்மத்தை அவர் மீது கக்கியது,
அத்தனையும் தாண்டி கடந்த 48 மணி நேரமா எல்லா செய்தி சேனல்கள்லயும் 24 hours இல்லைங்க 48 hours லைவ் போச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விளம்பரம் இடைவேளையை தவிர அது கூட அவர்களுக்கு தான் ஆதாயம், நியூஸ் சேனலுக்கு தான் ஆதாயம், இவருக்கு ஒன்றும் இல்லை. 48 மணி நேரம் லைவு. ஆனால் அன்னைக்கு அவர் ப்ரெஸ் மீட்டில் அவர் உயர மாட்டினதையோ, அவர் அறியாமல் ஒரு வார்த்தை வந்ததையோ, அவர் கொஞ்சம் அந்த தைராய்டு ப்ராப்ளம் தொடர்ந்ததையோ, அவருடைய உடல் மொழியை தான் திரும்ப திரும்ப நக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தனது வாழ்நாளில் பிரதான கட்சிகள், ஊடகங்கள், சினிமா கலைத்துறை, தான் சந்தித்த எல்லா துறையினரும், யாரெல்லாம் தன்னோட சண்டை போட்டார்களையும் அத்தனை பேரையும் தனது இறுதி யாத்திரையின் போது வந்து நின்று மரியாதை செய்ய வைத்த புரட்சி கலைஞர் உண்மையிலேயே ஒரு புரட்சி நாயகன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நடுவில் சொன்னதைப் போல இது அவருக்கான விடுதலை, அவர் பட்ட துன்பத்திலிருந்து விடுதலை, உடல் ரீதியாக மன ரீதியாக அவரினுடைய வலிகள் வாதைகள் கவலைகளிலிருந்து விடுதலை. யாருக்கு தெரியும், சொர்க்கம் என்று ஒன்று இருந்தால் அங்கு கூட சிலருக்கு சாப்பாடு தேவைப்பட்டிருக்கலாம், அங்கே போயும் இந்த பெரிய மனுஷ அன்னதானத்தை தொடரலாம், அங்கேயாவது அவர் அமைதி அடையட்டும், அங்கேயாவது அவருக்கு இந்த துன்பம் என்ற தொடர்கதை வராது, அவரின் சிரித்த முகத்தோடு நல்லபடியாகட்டும், எங்கிருந்தாலும் அவருடைய புகழ் நிலைக்கட்டும். போய் வாருங்கள் கேப்டன், வி மிஸ் யூ, ரெஸ்ட் இன் பீஸ்.